सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बाधरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः कुकारस्वन्धकारो वै कुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोदित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्मिनावधितमस्तु माविद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहेतुकम्

परं सुखस्य जनकम् पश्यामि पश्यात्मनः तच्चे शुद्धतरात्मबोधसहितम् स्वाराज्यसाम्राज्यदुःख एतद्द्वारमजस्रमुक्तियुवतेः यस्मात्त्वमस् यस्मात्त्वमस्मात् परम् सर्वत्रास्पृहया सदात्मनि सदा பிரஜாம் குரு வைராக்கியம் அப்படிங்கிற முக்கியமான ஒரு தகுதியை எடுத்து இங்க ஞாபகப்படுத்துறார் தகுதியை அடையணம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படலை தகு தகுதி இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துகிறார் சரியா ஏன்னா வைராக்கியம் அப்படிங்கிறது இல்லாமல் ஞானமானது உற்பத்தி ஆகாது எவ்வளோ கேட்டாலும் வைராக்கியம் இல்லை என்றால் இந்த கேட்கக்கூடிய விஷயம் என்ன சொல்லுவாதிருக்கு பட்டா பறந்து போயிடும் ஏதோ சொல்லுவா இல்லையா அப்படி கேட்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்புறம் வந்து திரும்பியும் ஃப்ரெஷ்ஷாக கேட்குற மாதிரியே இருக்கும் எல்லா வாட்டியும் சரியா ஏன் அப்படின்னாக்க வைராக்கியம் அப்படிங்கிற விஷயமானது ஞானத்திற்கு முன்பு முழுமையாக நம்ம சமய வாழ்க்கையில் ஈடுபட்டு கர்மயோகத்தில் ஈடுபட்டு செய்யக்கூடிய கர்மத்தை நிஷ்காமியமாக செய்து வரக்கூடிய பலனை என்ன பலன் வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதான மனோபக்குவத்துடன் சித்த சுத்திக்காக நம்ம கர்மத்தில் ஈடுபடுறதுனால நமக்கு வைராக்கியமானது ஏற்படுறது இதுக்கு நடுவில் ஒன்று இருக்குது அது என்னதுன்னா விவேகா விவேகமானது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இப்போ இந்த வைராகியத்திற்கு முக்கியமான விஷயம் வந்து விவேகம் அப்போது இது இந்த மாதிரி சமய வாழ்க்கை ரிலீஜியஸ் லைஃப்பில் வந்து டோட்டல் அப்போது என்டையர் வேத பூர்வம் என்டையர் வேதத்தோடைய கர்ம பாகம் இருக்குது இல்லையா கர்மத்தை வலியுறுத்துகிற பகுதி விவேக ஆதிகள் ஆதிகளுக்காக இருக்கிறது அல்லது ஞானத்திற்கான ஞான யோகத்திற்கான என்ன தகுதி வேணுமோ அதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்போது ஒரு மோக்ஷ லட்சியத்தை அடையக்கூடிய அடைய வேண்டிய அடையறதுக்கான இச்சை இருக்கக்கூடிய ஒரு முமோக்ஷ் ஒரு சாதகன் தன்னுடைய கர்மங்கள் எல்லாம் சித்த சுத்திக்காக செய்யக்கூடியவன் இந்த லட்சியத்திற்காக செய்யக்கூடியவன் அப்படி வைராக்கியம் அடைந்து குருவிடத்தில் சரணடைந்து இந்த சாஸ்திர விசாரத்தை மேற்கொண்டு நீண்ட காலம் இந்த கிளாஸை தொடர்ந்து கேட்டு கேட்ட கிளாஸை வந்து குருவிடத்தில் சம்பாதம் செய்து அது வந்து என்னெல்லாம் சந்தேகங்கள் ஏற்படுகிறதோ அந்த ஆதிகள் குருவிடத்தில் கேட்டு கிளாரிஃபை பண்ணி அப்படி இந்த எது தாத்பர்யம் வேதத்துடைய தாத்யம் என்ன எது ஞானம் அது சம்சயம் இல்லாமல் எந்த இல்லாமல் இந்த ஞானத்தை இருக்கிறது வந்து ஸ்ரவண மரணம் அப்படிப்பட்ட வைராகியசீலன் ஸ்ரவண மரணாதிசீலன் ஞானத்திற்கு கடைசியான தடை ஞான பலத்திற்கான தடை விபரீத பாவனா அல்லது பழைய பழக்கம் சம்ஸ்காரங்கள் ஹபிச்சுவல்ஸ்க்காக அதை நீக்குவதற்காக அந்த ஹபிச்சுவல்ஸ் எப்படி இருக்கிறது ஞானத்திற்கு அடைந்த ஞானத்திற்கு விரோதமாக உற்பத்தி ஆகிறது என்னது அக்ஞான வாசனையாக இருக்கிறது அகங்கார மமக்கார வாசனையாக இருக்கிறது நான் இந்த உடம்பு மனசுங்கிறது வந்து பிரதானமாக வாசனாமயமாக அது இருக்கிறதுனால என்னாருது ஞானத்துக்கு பிறகும் ஸ்பான்டேனியஸாக நம்ம வந்து நிறைய இடத்துல வெளிப்படும்போது இந்த அதாவது ரிலேட்டிவாக அது நெகட்டிவ் ரியாக்ஷனாக இருக்கிறது புரியறதா அகங்கார மமக்கார பேஸ் பண்ணி அதோடைய சத்தியத்துவம் அதோடைய அங்கே இருக்கிற அபிமானம் வெளிப்படுகிறது அப்போ ஞானம் அடைந்த மாதிரி இல்லையோ அப்படிங்கிறது ஏற்படுறது அதனால் என்ன சொல்கிறார் அப்படின்னா நிதித்தியாசனம் குரு அந்த நிதித்தியாசன விஷயமானது மூணு விதமாக நம்ம பார்த்துட்டு வரோம் சரியா அது வந்து முக்கியமாக வந்து அலர்ட் லிவிங் எப்படி நம்மளை எந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறது அது எப்படி இருக்கிறது அகங்காரம் பேஸ் பண்ணி இருக்கிறதா பிரதானமாக இருக்கிறதாங்கிறது வாட்ச் பண்ணி இருக்கிறது அதற்கு சப்போர்ட்டாக வந்து தொடர்ந்து இந்த ஞான விஷயத்தை மீண்டும் மீண்டும் தச்சிந்தனம் தற்கதனம் அதே சிந்தனை அதே எண்ணங்களாக அமைச்சுக்கிறது வந்து ரெண்டாவது வகை மூணாவதாக இன்னும் தீவிரமாக அகங்கார மமக்காரத்துடைய பாதிப்பு இருந்தது என்றால் சமாதி பண்ணணும் சமாதியை மேற்கொள்ளணும் அந்த சமாதியில் தியான விஷயமானது இந்த பிரம்ம தத்துவமசி பிரம்ம விஷயம் அப்படிங்கிறது புரியுது அப்போது தியானத்திற்கு முன்பு உபாசனை மூலியமாக அங்கே செய்யக்கூடிய தியானத்தினால் வைராக்கியம் அதற்கே வைராக்கியம் தேவைப்படுகிறது அதே வைராக்கியம் இங்கே நிதித்தியாசனத்திற்கும் நமக்கு பயன்படுகிறது அதனால் வைராக்கியத்துடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லி என்ன இந்த வைராக்கியமே எப்படி இருக்கிறது அப்படின்னா உபனிஷத்துடைய விஷயம் பார்த்தோம் இந்த வைராக்கியத்தினாலேயே என்ன பற்று எந்த வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் மேல் பற்று வைப்பதனால் அதை அடையணும் அப்படிங்கிற விஷயம் ஏற்படுறது அடையிறதுனால ஒரு சந்தோஷம் இருக்கிறது அப்படிங்கிறத நினச்சிட்டு இப்போ உபநிஷத்தை என்ன அறிமுகப்படுத்துறது வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தின் மேல் பற்றில்லாமல் அது இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே அப்படிங்கிற விஷயத்தினால ஆனந்தம் அதிகம் எப்படிப்பட்ட அதிகமான ஆனந்தம் விவேக வைராகியங்கள்னால அல்லது எல்லா விதத்துலேருந்தும் எல்லா உலக விஷயத்துலேருந்தும் அனாத்மா விஷயத்துலேருந்தும் இந்த தேகம் மனசு உட்பட அதில் இருக்கக்கூடிய சங்கத்தை தியாகம் பண்ணுவது மூலியமாக அந்த ராக தேசத்தை மிகவும் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வைப்பது மூலியமாக பிரம்மாஜியோடைய ஆனந்தத்தை விட இந்த வைராக்கியமானது அதிகம் ஆனந்தம் ஆனந்தம் அதிகம் அப்படின்னு சொல்லுறது அதனால என்ன அப்படின்னா இந்த வைராக்கியமே நமக்கு என்ன நமக்கு இந்த பரமானந்தத்திற்கும் கொடுக்கறதுக்கான விஷயமா இருக்கிறது அதற்கு வஷியாத்மனகா மனசு இந்திரியாதிகளை கட்டுப்படுத்தி அதை நிகிரகம் பண்ணி பண்ணுவதற்குனால என்ன ஆகிறது ஞானத்துக்கு பிறகும் இதே வைராக்கியம் சமாதியில் சுலபமாக ஈடுபடுவதற்கும் சமாதியில் எந்த பர்பஸுக்காக சமாதி மேற்கொண்டிருக்கோமோ ஜீவன் முக்தி அல்லது அந்த சமாதி நிலையில் முழுமையான ஆழமான மனது நமக்கு அவைலபிளாக இருக்கும்போது அந்த இடத்துல நான் படித்த விஷயம் என்னுடைய ஸ்வரூப ஞானமானது ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி அங்கே சூழ்நிலை ஏடுப ஏற்படும் போதும் அந்த ஞான விஷயமே என்னுடைய ஸ்வரூப விஷயமே தியானிக்கக்கூடிய சப்ஜெக்டாக இருக்கிறதுனாலையும் அந்த தத்துவத்தில் சுலபமாக எஃபர்ட்லெஸ்ஸாக என்னுடைய முயற்சி இல்லாமல் அதிலேயே நிலைத்து நிற்பதனால் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற தத்துவத்துடைய ஆழமான நமக்கு பாசிட்டிவான ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இந்த ஞானமானது என்னாகிறது நிஷ்டை ஆகிறது ஞானமயமாக ஆகிறது அல்லது எதெல்லாம் விபரீத பாவனா ஆதிக்கம் இதெல்லாம் வந்து ரொம்ப பல ஆழமான காயங்களாக இருக்கிறதோ எல்லாமே நமக்கு நீங்கி என்னுடைய ஸ்வரூபம் எப்பொழுதுமே எனக்கு அவைலபிளாக இருக்கிறது அதனால் தான் ஞானத்திற்கு மட்டும் இல்லை ஞான நிஷ்டத்திற்கும் அது துவாரம் அப்படின்னு சொன்னார் அதை எப்படி சொல்கிறார் ஜீவன் முக்திக்கும் வைராக்கியம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது ஸ்வாராஜ்ய சாம்ராஜ்யம் துக்கு அப்படின்னு சொல்ற அதனால எஸ்மாத் அஸ்மாத் என்ன பரம் அஸ்பிருகா வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதில் அடைஞ்சா சந்தோஷம் இதெல்லாம் அடைஞ்சா சந்தோஷம் இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம் அது நம்ம கொஞ்சம் பயிற்சி பண்ணினா நமக்கு ஈஸியாக வந்து வந்துடும் ஒரு ஞானியானவனுக்கு ஒரு குழு இடத்தில் போய் ஒரு அதிகாரிக்கு ஒரு தத்துவ ஒரு தகுதி உள்ளவனுக்கு இது நேச்சுரலாக இருக்கும் இங்கே இன்னும் டீட்டெயிலாக என்ன சொல்கிறார் அப்படின்னா என்ன சொல்ல போகிறாரு இந்த உடம்பு மனசு மேலே இருக்கக்கூடிய பற்றியும் தியாகம் பண்ணு இந்த தேக அபிமானம் மனசில் இருக்கக்கூடிய அபிமானம் ஷரீரத்தில் இருக்கக்கூடிய அபிமானத்தையும் தியாகம் செய்து சதாத்மனி பிரக்ஞாம் குரு ஸ்ரேயசே சதா இல்லையா எத இந்த ஆத்ம விஷயத்தில் எப்பொழுதுமே ஆத்மஸ்வரூபத்தில் அதிலேயே தியானித்து அதிலேயே இருப்பாயாக பரம் அஸ்பிருகா எல்லா விதமான என்ன ஆழமான வைராக்கியத்தை தீவிர வைராக்கியத்தை எல்லா இடத்துலையும் சர்வத்திர எல்லாவற்றிலும் உடம்பு மனசு அந்த உடம்பு மனசோடைய விஷயங்களிலும் எல்லா விடத்திலையும் இந்த தீவிர வைராக்கியத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே எப்படி ஞானத்திற்கு இந்த வைராக்கியமானது உதவியாக இருந்திருக்கோ இருந்ததோ அதே போல் ஞான நிஷ்டைக்கும் சமாதிக்கும் இந்த வைராக்கியமானது பெரும் உதவியாக இருக்கிறது அதனால் வைராக்கியம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வைராக்கியத்தை ஞாபகப்படுத்துகிறேன் அந்த வைராக்கியத்தோடைய ஃபர்தர் விஷயம் என்ன அப்படின்னா முந்நூற்றி எழுபத்தி ஏழு த்ரீ செவன்டி செவன் ஆஷாம் சிந்தி விஷோபமேஷு अश् विषयेः एव मृत्यो सती त्योसृतिः त्यक्त्वा जातिकुलाश्रमेष्वभिमतिः मुञ्जातिदूरात् क्रियाः देहादावसति त्यजात्मधिषणा प्रज्ञां कुरुष्वात्मनि त्वं दृष्ट्यास्यमलोऽसि निर्ध्वय परम् ब्रह्मास्मि यद्वस्तुतः சரி அப்போது வைராகியம் அப்படிங்கிற சொல்கிறக்கூடிய விஷயமானதுனால என்னது அப்படின்னா அதை வந்து உலகத்தின் மேல் இல்லை எந்த விஷயத்தின் மேல் விரக்தியோக விரக்தியோ விரக்தியோ அல்லது அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கோ இல்லை டியூட்டிகளை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கோ ஏன்னா வைராக்கியம் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போய்டுறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கிறது அது இல்லை இங்கே எல்லாவற்றிலும் இருந்து கொண்டு ஆனால் அதில் அப்செஷன் கொள்ளாமல் அதோடய ஆதிக்கம் அப்படியே மனசு பிரீயாக்கு போய் பண்ணாத அளவிற்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டுமே அதில் ஈடுபடுவது அதை ஈடுபடுத்து கொள்வது அதற்கு பேர் வைராக்கியம் அப்போது என்ன ஆகிறது எப்படி இதை அபியாசம் பண்ணணும் அப்படின்னா அனன்யாஸ் சிந்தையந்தோமாம் ஏ ஜனாக பரியுபாசதே தேசாம் நித்யாபியுக்தானாம் யோகக் க்ஷேமம் பாம்யம் உன்னோட யோகம் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அது என்ன தெரியுமா அது சைன் போட்டு என்ன கேரண்டி கொடுக்கறது கேரண்டி கார்டு சொல்லுவா இல்லையா அது மாதிரி கேரண்டி கொடுக்குறார் என்னது நீ எதுக்கெல்லாம் கவலைப்படுறியோ அந்த கவலையெல்லாம் விட்டுடு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறார் எப்போ எப்போ அனன்யாஸ் சிந்தையந்தோமாம் இந்த லட்சியம் இதுதான் அப்படின்னு தீவிர லட்சியத்திற்காக பாடுபட்டா என்றால் மி மிச்சதெல்லாம் அவர் பார்த்துப்பார் அவர் பார்த்துக்கிட்டோம் அப்புறம் நான் தீவிரமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால இந்த வைராக்கியமானது அப்படி இருக்கிறது ஸோ என்ன ஆகிறது பல விஷயங்களில் அது எண்ணங்கள் ரூபமாக இருக்கட்டும் மனசாக இருக்கட்டும் அறிவு புத்தியாக இருக்கட்டும் எமோஷனலி இன்டெலெக்சுவலி சைக்கலாஜிக்கலி நிறைய விஷயத்தில் சார்ந்து இருக்கின்றேன் நிறைய விஷயத்தில் அதோடைய அதோடைய கிரிப்பில் இருக்கின்றேன் இல்லையா இது எல்லாவற்றையும் நான் பிடிச்சி வச்சுட்டுருக்கேன் அப்போது அதனால் என்ன ஆகிறது நிறைய என்ன சொல்கிறது நிறைய ஆசை இருக்கிறது நிறைய டிபெண்டன்சி இருக்கிறது இல்லையா அதுலேருந்து எல்லாம் விடுபடு இன்டிபெண்டாக இல்லையா குழந்தைக்கி குழந்தை வந்து விழுந்துருமேன்னு கையை பிடிச்சுண்டே இருக்க மாட்டாள் நடக்க சொல்லி கொடுக்கும்போது குழந்தை என்ன பண்ணுவா கையை பிடிச்சிட்டு நடப்பாள் டக்குன்னு கை விட்டுடுவாள் துபக்கு 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 நாலு வாட்டி விழும் அது எதற்காக இன்டிபெண்ட்டாக அது நடக்கணும் நடக்க வரணுங்கிறதுக்காக அப்புறம் நடந்த பிறகு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் அது நடக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை விழணும் அதனால் எதிலெல்லாம் நம்ம ஹோல்டிங் இருக்கிறதோ பிடிப்பு இருக்கிறதோ அதில் வந்து இதெல்லாம் இல்லாமல் கஷ்டம் இதெல்லாம் இருந்தால் கஷ்டம் அப்படிலாம் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் விடுங்கோ கஷ்டமாக இருக்கலாம் டிஃபிகல்ட்டியாக இருக்கலாம் ஆரம்பத்தில் ஆனால் அதில் நமக்கு மெச்சூரிட்டியானது ஆனது ஏற்பட்டுவிடும் அதனால் என்ன சொல்கிறாரு ஆஷாம் சிந்தி வைராக்கியத்தை பலவிதமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறார் ஆஷாம் சிந்தி என்னது காஃபி சிந்திருத்தோ தீ சிந்திருத்தோ ஜலம் சிந்தி அந்த சிந்தியா அப்படின்னா சிந்தி சிந்தி அப்படின்னா அறுப்பது எதை ஆஷாம் எல்லா விதமான அட்டாச்மெண்ட்ஸை அறுத்துவிடு டிப்பெண்டன்சியை சார்ந்திரு சார்ந்தன்மையை விட்டுவிடு இப்போது எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துலேயும் அது இருக்கணும் இது இருக்கணுங்கிற கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா என்ன இதெல்லாம் இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் இருக்கக்கூடாது அது எல்லாவற்றையும் விட்டுவிடு இவா இப்படி இருக்கணும் அது வேற இவா இப்படி இருக்கணும் இவெல்லாம் இப்படி இருக்க கூடாது எனக்கு இப்படி எல்லாம் இருந்தாகணும் வீட்டுக்குள்ள இப்படி இருக்கணும் வெளியில எப்படி இருக்கணும் ஆபீஸ்ல எப்படி இருக்கணும் இது எல்லாவற்றையும் விட்டுவிடு அப்படி அதை விடவில்லை என்றால் விஷயோ விஷோபமேஷு விஷயேஷு இல்லையா அப்போ இதெல்லாம் என்னது இதெல்லாம் இந்திரிய விஷயங்கள் இந்திரியங்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் மேல் சார்ந்திருப்பது அதெல்லாம் எப்படி இருக்கிறது விஷயோபமேஷு அல்லது இந்திரியங்கள் அனுபவிக்கின்ற எல்லா பொருள்களும் எப்படி இருக்கிறது பந்தப்படுத்தக்கூடிய விஷயமாக ஆகிவிட்டது ஏனென்றால் அதில் நான் பற்று கொண்டு விட்டேன் அப்போ ஒரு பொருளானது ஒரு வெளியில இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் அது என்ன இருக்க என்னது அதை நான் சுகம் கொடுக்கக்கூடிய பொருளாகவோ அல்லது துக்கம் கொடு துக்கம் கொடுக்கக்கூடிய பொருளாகவோ கிளாசிஃபை பண்ணி வச்சுட்டேன் அதனால அது இருக்கணும்னு விரும்புவேன் இல்லை இல்லை இருக்கக்கூடாதுன்னுங்கிறத வந்து நான் விரும்புவேன் புரியறதா அதனால அந்த விஷயேஷு விஷயங்கள் அதுவே என்ன ஆயிடுறது விஷகா அதுவே விஷமாக ஆகிவிடுது எப்படிப்பட்ட விஷம் ஸ்லோ பாய்சன் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகிறது அதுவே விஷமாக மாறி அந்த பற்றே என்ன ஆகிறது எனக்கு பற்றானது எனக்கு அதுவே எனக்கு தடையாக ஆகிவிடுறது அப்போ அதனால அது விஷம் அது எல்லாவற்றையும் சிந்தி இல்லையா அப்போ எல்லா விதமான டிபெண்டன்சியை எடுத்துவிடு அப்போ எப்போ விஷஹ விஷஹ ஏஷ விஷயஷஷம ஏவ முரு சதி அப்படி அதில் பற்று இருப்பதனால் ஸ்ருதி ஸ்ருதி அப்படின்னா காரணம் எதற்கு காரணம் இந்த அட்டாச்மெண்ட்டு இந்த விஷயம் இந்த இந்த விஷமானது விஷய விஷம் அப்படியானது வந்து எதற்கு மிருத்யுவாக இருக்கிறது மிருத்தியோக்கு காரணமாக இருக்கிறதுனா ஒரு சாதகனுடைய ஆன்மீக பயிற்சி ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அது தடையாக இருந்து அதையே ஆன்மீக வாழ்க்கையே அல்லது இந்த ஞான யோகத்திற்கும் அது தடையாக இருந்து அது மிருத்யு அதுவே அழிவாக காரணமாக இருக்கிறது இல்லையா மிருத்யு அப்படின்னா இங்கே ஃபிசிக்கல் டெத்து கிடையாது இந்த ஆன்மீக விஷயத்தில் சிரவணம் பண்ணணும் நெதித்தியாசனம் பண்ணணும் இதெல்லாம் நமக்கு முன்னாடி முன்னாடி நமக்கு போகிறதுக்கு சுலபமாக இல்லாமல் அதற்கு அது தடையாக ஸ்பிரிச்சுவல் டெத்து அப்படின்னு சொல்கிறது பகவத்கீதாவில் ரெண்டு அறுபத்தி ஒன்று ரெண்டு அறுபத்தி ரெண்டு தியாயதோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷூ பஜாயத்தை சங்காத் சஞ்சாயத்தை காம காமாத் க்ரோதோபி ஜாயத்தை கிரோதாத் பவதி சம்மோக சம்மோகாத் ஸ்மிருதி விபிரமஹா ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாஷா புத்திநாஷாத் பிரணஷதி அந்த பிரணஷ்ஷதி சொல்றது பிரண்ஷதி அப்படின்னா அற்று எதை செய்யணும் அப்படின்னு மகாஜனங்கள் போல் எல்லாத்தையும் அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் இங்கே வேதாந்தத்திற்குள்ளே உள்ளேயே வர முடியாது வந்தாலும் ஓடி போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது அதனால உலக விஷயத்தில் வெளியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் இன்க்ளூடிங் பாடி மைண்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அட்டாச்மெண்ட்டை விட்டுவிடு தெக்த்வா எப்படிப்பட்ட அட்டாச்மெண்ட்டை தெக்துவா ஜாதி கூல ஆஷ்ரமேஷு அபிமதிம் தெக்துவா அபிமதிம்னா அபிமானம் அல்லது சங்கம் அட்டாச்மெண்ட்டு அபிமானம் எதில் மேல் ஜாதி ஜாதி அபிமான நான் இப்படிப்பட்ட ஜாதி நான் என்ன ஜாதி தெரியுமா அப்படிங்கிற ஜாத்தியில் மேல் அபிமானம் கொண்டிருக்கிறேன் குளம் எங்க குளம் எப்படி தெரியுமா இதெல்லாம் எப்படி எதிலெல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கோ அப்புறம் ஆசிரமஹா வர்ணகா நான் சத்திரியன் நான் பிராமணன் அப்புறம் பிரம்மச்சாரி ஆசிரமம் பிரம்மச்சாரி சந்நியாசி இதில் எல்லாவற்றிலும் எல்லா ஆஷா இதில் எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு விஷயத்தை சுகத்தை அடையிறதோ ஏதோ ஒரு விஷயத்தை விரும்புவதோ விட்டுவிட்டு நான் ஜாதி இந்த உடையவன் நான் இந்த குலத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற ஐடென்டிட்டியும் விடணும் கடைசியில எதில் எதில் இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி அடையாளத்தை எடுக்கணும் நான் இந்த சரீரம் மனசுங்கிறது எடுக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த சரீரம் மனசுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான குணங்கள் ஜாதி குலம் ஆசிரமம் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய பற்றும் அதில் இருக்கக்கூடிய அடையாளத்தையும் நீக்க வேண்டும் அப்போ ஜாத்தியின் மேல் குலத்தின் மேல் ஆசிரமத்தின் மேல் எந்த விதமான ஆசையோ அபிமானமோ இருந்தால் தெக்துவா அதை தியாகம் செய்துவிடு இல்லையா சரி அப்புறம் என்ன கிரியாகா அதி தூராத் முஞ்சாத் அப்போ இந்த அதே விஷயத்தை சம்பந்தப்பட்டது உடம்பு மனசு சம்பந்தப்பட்டது உலகத்தில் என்ன ஆகிறது நிறைய விதமான டிரான்சாக்ஷன்ஸ் ஏற்படுறது விவகாரம் ஏற்படுகிறது அந்த விவகாரம் பலவிதமான கர்மமாக ஆக்டிவிட்டீஸ் ஆக இருக்கிறது க்ரியா அந்த ஆக்டிவிட்டீஸில் என்னது இப்படியே தான் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் பண்ணுவேன் இப்படியே தான் அதில் பலன் வர வேண்டும் இப்படியெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நிறையா அதுலேயே ஒரு கர்மத்திலேயே ஏகப்பட்ட பந்தத்துல பண்ணி கர்மமே ஃப்ரீயா பண்ண மாட்டேங்கிறோம்னா விட்டுவிடு கிவ் அப் அதி தூராத் ரொம்ப தூரமாக விட்டுவிடு அப்போ எதெல்லாம் ஜாதி குல ஆசிரம இந்த தேகத்துக்கு சம்மந்தம் இருக்கக்கூடிய விஷயமும் அந்த கர்மங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து அல்லது அந்த கர்மத்தை கர்மம் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் எதெல்லாம் பந்தப்படுத்தக்கூடிய கர்மமாக இருக்கிறதோ இந்த பற்றினால கர்மம் ஏற்பட்டு அந்த கர்மங்கள்லேருந்து அந்த கர்மத்தையும் விட்டுவிடு இந்த பற்றையும் விட்டுவிடு இல்லையா அப்போது எல்லா எதெல்லாம் எனக்கு வந்து இப்படியும் சொல்லலாம் கிரியாகா அதி தூரம் அத்தை அதி தூரம்னா ரொம்ப தூரமாக ரொம்ப தூரமாக அதை விலக்கி விடு அப்படிங்கிறது விலக்கி விடு ஏன் அப்படி சொல்கிறது அப்படின்னா என்ன எதெல்லாம் அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் என்னாகிறது ஒன்று பற்றினால நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம் இல்லை நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனாலேயே பலவிதமான விஷயத்தில் அதிகமாக பற்று அதிகமாகிறது அபிமானம் அக அதிகிறது அட்டாச்மெண்ட் அதிகமாகிறது இப்போ எப்படி இதை அபியாசம் பண்ணுறது எது நமக்கு இண்டிகேஷன் அப்படின்னா எதெல்லாம் நமக்கு இருக்கணுமோ வேணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இமேஜின் பண்ணி பார்க்கணும் இவாலாம் என்கிட்ட இல்லை இதெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு இமேஜின் பண்ணி பார்த்தோம்னா எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அபியாசம் இல்லையா அப்படி இமேஜின் பண்ணி பார்த்து என்னெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத திருப்பி திருப்பி பண்ணுறதுனால ஒரு நாள் நிஜமாவே அது இல்லாமல் போயிடும் அப்போ பிரச்சனையே இருக்காது நீ நேச்சுரலாக அதுலேருந்து அது அந்த விஷயத்தில் நம்ம மெச்சூரிட்டி அடைவோம் அதனால முக்கியமாக என்ன சொல்றார் அசதி தேகாதவ் தியஜ தியஜாதவ் தேகாதவ்னா என்ன பாடி மைண்டு அல்லது பஞ்சகோஷா சரீரத் த்ரயா என்ன அப்படி ஆத்ம ஆத்மதிஷனாம் அப்படின்னா என்ன என்னது நான் இந்த உடம்பு நான் இந்த தேகம் நான் இந்த மனசு அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் அல்லது அடையாளம் எதின் மேல் தேகத்தை கொண்டு நான் ஐடியா நான் தேகத்தை கொண்டு நான் அடையாளம் கொண்டிருக்கேன் இல்லையா அசதி எப்படிப்பட்ட தேகம் அது அசதி அசதீனா என்ன அசதீனா மித்தியாதேகம் சும்மா ஒன்று ஒரு அன்றியலான விஷயம் ரொம்ப அனித்தியமான விஷயம் அது அதில் மேல் நான் என்று கருதிருக்கிறாயே அது தாக்காலிகமான விஷயம் அது ஸ்வயமாக இருப்பு கிடையாது மித்யா இத்தி அர்த்தா புரியறதா அப்போ ஆதோ அப்படின்னா பஞ்சகோஷா இந்திரியா மனஹா இந்திரியா இந்திரிய மன மனோமய கோஷா இந்திரிய புத்தி விக்யானமய கோஷாதோ இது எல்லாவற்றில் இருக்கக்கூடிய அபிமானத்தை தியாகம் செய்துவிடு அதை விட்டுவிடு அதை நீக்கிவிடு அதை நீக்கிவிட்டால் என்ன ஆகும் நமக்கு மனசு வந்து ஃபுல்லாக அவைலபிளாக இருக்கும் அந்த கரணம் டோட்டலாக அவைலபிளாக இருக்கும் அதனால் ஆத்மனி பிரக்ஞாம் குருஷ்வ ஆத்மனி பிரக்ஞாம் பிரஜாம் அப்படின்னா சமாதி சமாதி சமாதியில் ஈடுபடு சமாதி விஷயத்தில் ஈடுபடு அப்போ வைராக்கியம் என்னங்கிறத சொல்லிவிட்டு அதை எப்படி வந்து அபியாசம் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அந்த வைராக்கியத்தினால் அப்படி அதில் நிறைய விஷயத்துலேருந்து நிறைய இந்த பித்து பிடுங்கள்லாம் சொல்லுவோம்ல அதிலேருந்து எல்லாம் மனசை விடுபடுத்தி விட்டு சமாதியில் ஃப்ரீ உக்காரு அந்த சமாதியில் என்ன பண்ணணும் இல்லையா சமாதியில் என்ன பண்ணணுமா துவந்திராசி அமலோசி நிரத்யோசி பரம்பிரம் என்ன அபியாசம் பண்ணணும் நான் திரஷ்டாசி திரஷ்டா என்ன நேற்றுக்கு திருக்குன்னு ஒரு வார்த்தையை சொன்னேன் எது திருக்கு எது சாட்சி சைத்தன்யமோ அது திருக்கு எது சாட்சி சைத்தன்யமோ அதுவே திரஷ்டா இல்லையா யாரு திருஷ்யத்தை என்ன திருஷ்யத்திற்கு யாரு சாட்சியாக இருக்கிறாரோ அது திரஷ்டா புரியறது இல்லையா அப்போ என்ன அப்போ சாட்சி சைத்தன்யம் அதில் என்ன இது அனாத்ம விஷயம் உலகம் அந்த உடம்பு மனசெல்லாம் விட்டு விட்டு நான் அப்படிங்கிற ஆத்ம சைத்தன்யத்தை அதை பிடிச்சுக்கோ அதுக்கப்புறம் எப்படி அமலோசி அமலோசி அப்படின்னா என்ன இந்த பத்தஞ்சலியில் ஆம்லான்னு ஒரு பழம் வருது அதுவா அப்படின்னா அது கிடையாது அமலஹா மலமற்ற நிர்மலகா சுத்த ஸ்வரூபம் அல்லது இந்த மனசோடைய அவஸ்தா இந்த பஞ்ச கோஷங்கள் மனசோடைய எண்ணங்கள் அதோடைய குணங்கள்னால என்றைக்குமே பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஸ்வரூபம் நான் இல்லையா அப்போ இந்த பற்றானது ஒரு மலமாக சொல்லப்படுறது எல்லா விதமான எப்பொழுதுமே எனக்கு பற்றுங்கிறது ஒரு விஷயம் இருக்க முடியாது அப்படிங்கிற ஸ்வரூபம் அமலோசி அப்புறம் என்னது நிர்த்வயசி நிரத்வயா அப்படின்னா என்ன அர்த்தம் தத்துவமசி சொல்ற மாதிரி பாருங்கோ நித்யோசி அமலோசி திரஷ்டோசி அத்வயோசி நிர்துவயோசி இரண்டற்ற ஸ்வரூபம் நான் இல்லையா இரண்டாம் ஒரு வஸ்து இருந்தால் தான் பற்றுக்கொள்ள முடியும் சம்பந்தம் ஏற்படும் அதெல்லாம் இருக்கிறதே நான் எப்படிப்பட்ட ஸ்வரூபம் நான் அத்வைத்த ஸ்வரூபம் பரம்பிரம்மாசி பரம்பிரம்ம அப்படின்னா இங்கே சகுண பிரம்மத்திலேருந்து வேடுபடுத்துறதுக்காக பரம்பிரம் நிர்குண பிரம்மோஸ்மி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம சர்வ ஜகத்திற்கு நான் தான் வஸ்து சப்ஸ்டன்ஸு நான் எல்லாவற்றையும் சார்ந்தில்லை எல்லாம் என்னை சார்ந்திருக்கிறது எல்லாம் என்னிடத்தில் இருந்தும் நான் எல்லா இடத்திலையும் இருந்தும் நான் எதிலையும் எதிலையும் சார்ந்தில்லை அதுவும் என்னிடத்தில் இல்லை அகம் சத்தியம் ஜெகன்மித்யா இப்படிப்பட்ட பிரம்மஸ்வரூபம் நான் அப்படி சமாதி பண்ணு பிரக்ஞாம் அப்படின்னா சமாதி குருஷ்வ சமாதி அபியாசம் அப்படி நீ எண்ணிப்பார் சும்மா நான் என்ன சொல்கிறேன்னா இவ்வளோ சப்ஜெக்டை நம்ம கேட்குறோம் நாலுலேருந்து லீவ் விட போகிறோம் இல்லையா ஏதாவது ஒரு நாலஞ்சு நோட்ஸில் உங்கள் சும்மா ஒரு நோட் புக்கில் எல்லோரும் நோட்ஸ் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன் ரொம்ப முக்கியம் எழுதணும் இப்போவாது இல்லை அப்புறம் கேட்டாவது எழுதணும் கொஞ்சம் பதியறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ வார்த்தை நான் ஐஆம் அப்படின்னு போட்டுட்டு என்னெல்லாம் நமக்கு வார்த்தை தெரியும் சும்மா எழுதுங்க லிஸ்ட்டு போடுங்க ஒரு ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஒன்று ரெண்டு தெரிஞ்சால் கூட நான்கிறது வந்து இப்படி கண்ணை மூடிண்டு கொஞ்சம் உட்காந்துண்டு நான் அப்படின்னா இப்படிலாம் சொல்லப்படுறதே என்ன அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம எங்கே புரிஞ்சுன் இருக்கோம் என்ன இருக்கோம் எப்படி தெரிஞ்சிருக்கிறது நமக்கு எதாவது புரியறதா இல்லையா அப்படின்னு ஃபஸ்ட்டு இந்த லெவல்லேருந்து சிந்தனை பண்ண ஆரம்பிக்கணும் அப்படி பண்ணினோன்னா அதற்கு சம்பந்த கிளாஸஸ்லாம் நிறைய கேள்விகள் வரும் அதுக்கு சம்பந்த சப்ஜெக்ட்லாம் திருப்பி திருப்பி கேட்க தோணும் திருப்பி திருப்பி கேட்க கேட்க மனசில் ஆழமாக பதியும் மனசில் ஆழமாக பதிய பதிய அதுவே எண்ணங்களாக வரும் கண்ணை மூடினா அந்த எண்ணங்களாக வரும் கண்ணை மூடினா நமக்கு என்னெல்லாம் என்ன வருது அப்பா அதையும் அதை ஏன் கேட்கறேன் இல்லையா அப்போது இங்கே ஆத்மனி பிரஜியாம் குருஷ்வ இங்கே நிதித்தியாசகனுக்கு வேறு எந்த விஷயமும் கிடையாது அப்போ ஆல்மோஸ்ட்டு காஷாயம் இல்லாத ஒரு பூர்ண சந்நியாசியை குறிப்பிடுறது எதையும் வேறு எதுவும் வேறு எந்த விஷயமும் மனசில் வரக்கூடாது ஒரே விஷயந்தான் வரணும் என்ன விஷயம் வரணும் என்னை பற்றின விஷயம் வரணும் என்னை பற்றின விஷயம்னா என்னை பற்றின லக்ஷியார்த்தம் திர்டாசி சாட்சி சைத்தன்யோசி பிரம்மோசி அமலோசி நித்யோசி அத்வயோசி அத்வயோசி நிரத்வயோசி இல்லையா அப்படி வரணும் அதற்கு என்ன பண்ணணும்ப்பா நிறைய விஷயம் நம்ம பண்ண வேண்டியிருக்கிறது அப்படி இங்கே இந்த சாதக நாணவன் தொடர்ந்து அப்படி பண்ணுவதுனால அப்படி பண்ணுறதெல்லாம் என்ன சமாதி பண்ணினால் எல்லாம் அவங்க எங்கே எந்த விபரீத பாவனா இந்த சமாதியோடைய என்ன விஷயமோ அது நமக்கு பலம் கை கூடும் எது வஸ்துதா எது வஸ்துதா இதெல்லாம் என்ன நீங்கள் சும்மா கிளாஸுன்னு எடுங்கணும் பகவத் பகவத்பாதால் சொல்லியிருக்கார் அதனால் நீங்களும் சொல்லின்ற கேள் அவரும் எழுதி வச்சுட்டு போயிட்டார் அதனால் நாங்கள் கேட்க வேண்டியிருக்கா அப்படின்னு கேட்டேன்னா எது வஸ்துதக ஏன் இதை பண்ணணும்னா இதுதான் மா ஃபேக்ட்டு இதுதான் உண்மை இது சொல்கிறதுனால நீங்கள் பண்ணணும்னு இல்லை வேதம் கொடுக்கறதுங்கிறதுனால பண்ணணும் இல்லை வேதமும் சாஸ்திரமும் பிரஸ்தான திரயமும் வேதாந்தமும் எதை குறிக்கிறது ஃபேக்ட் எது உண்மையோ அதை குறிப்பிடுறது எது எ எதை பற்றின ஃபேக்டு என்னை பற்றின ஃபேக்ட் பாருங்கோ எது வஸ்துதா அப்படின்னு இந்த வைராக்கியத்தை குளோரிஃபை பண்ணி அந்த வைராக்கியம் வந்து நமக்கு எப்படி வந்து சமாதியை கொடுக்கும் சமாதியிற்கு எப்படி அதை ஹெல்ப் பண்ணும் நிதித்தியாசனை வரைக்கும் நிதித்தியாசனம் முழுவதும் இந்த வைராக்கியம் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா அப்போது அங்கே படித்தது ஆரம்பத்தில் படித்தது இங்கே நமக்கு கனெக்ட் பண்ணி நம்ம பார்த்துட்டு வரோம் அடுத்தது என்னது அடுத்த திரும்பியும் பேக் டு டாபிக் வராது என்னது முந்நூற்றி எழுபத்தெட்டு லக்ஷியே பிரம்மணி திருடதரம்

ब्रह्मात्मैक्य उपेत्य तन्मयतया छाकण्डवृत्यानिशम् ब्रह्मानन्दरसं पिबात् पिबात्मनि पिबात्मनि मुदा அப்போது வைராகியம்ங்கிற டாபிக்கானது முந்நூற்றி எழுபத்தி மூணு எழுபத்தி நாலுலேருந்து எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ஏழு மட்டும் கன்க்ளூட் பண்ணிட்டார் எப்படி வைராகியமானது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இப்போ கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் என்ன டாப்பிக் பேசின்னு இருக்கோம்னா சமாதி அபியாசம் பேசின் இருக்கோம் நிர்விகல்பக சமாதி அல்லது தியானம் பற்றி பேசின் இருக்கோம் நிதி தியாசனத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அந்த அந்த விஷயம் எது எப்படிங்கிறத வந்து அந்த டாப்பிக்குள்ளே வரார் கரெக்டா அப்போது என்னெல்லாம் அப்படின்னு கேட்டோம்னா என்ன எதெல்லாம் சமாதிக்கு எதெல்லாம் ஸ்டெப்ஸு எப்படிப்பட்ட என்ன தியானத்திற்கு எப்படிப்பட்ட விஷயம்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறார் அப்போது நம்ம கீதையில் பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கும் ச யாராவது அத்தியாயம் யாரெலாம் கேட்டிருக்கேலோ கேட்கலைன்னா சும்மா கேட்டு பாருங்கோ இல்லையா எல்லாமே கேளு கேளுங்கிற எழுநே டைம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்காதீங்கோ ஃபைண்ட் டைம் டைம் இருக்கிறது நிறைய டைம் இருக்கிறது ம் நல்லா லீவ் வேறு இருக்கிறது கேட்டு பாருங்கோ அதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பகிரங்க சாதனா இதற்கு நிதித்தியாசனத்திற்கு அல்லது சமாதிக்கு என்ன அப்படின்னா முதல் சாதனை பகிரங்க சாதனா ரெண்டாவது அந்தரங்க சாதனா மூணாவது தியான ஸ்வரூபம் தியான பலம் அப்புறம் தியான பிரதிபந்தக பரிகாரம் அப்போது இந்த தியானத்திற்கு வெளியில் அவுட் சைடு சரௌண்டிங்ஸில் வந்து எப்படி என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கிறது அப்புறம் இன்டர்னலாக அவர் தியானத்துக்கு ஜஸ்ட்டு முன்னாடி எப்படிப்பட்ட ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கிறது தியானத்தோடைய விஷயம் என்ன எதை கொண்டு தியானம் பண்ணணும் எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்க அதெல்லாம் இல்லாமல் எதை பற்றி தியானம் பண்ணணும் தியானத்தோடைய பலன் என்ன அப்புறம் தியானத்திற்கு எது தடையாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஆறாவது அத்தியாயத்தில் கீதையில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறது சரி ஓகே அப்போது அதை வந்து ஒரு கிளிம்ஸ் பார்த்துட்டு முன்னாடி போகலாம் சமம் காயஷிரோ கிரீவம் தாரயன் நச்சலம் ஸ்திரா சம்ப்ரேக்ரம் ஸ்வம் திசானவலோகய என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன தியானத்திற்கு அஃப்கோர்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா சுற்று சரௌண்டிங்ஸ் இருக்கு இல்லையா அதற்கு முன்னாடி அது எங்கே சொல்கிறாரு ஒரே நிமிஷம் ஓகே டைரெக்டாக சொல்லலை ம் நான் பார்த்துட்டு ரெஃபர் பண்ணுறேன் ஓகே சொல்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் சரி என்ன அப்படின்னா தியானத்திற்கான இடம் என்னது எப்படிப்பட்ட சுட்சிவேஷன் இருக்கணும் எந்த காலத்தில் பண்ணணும் எந்த நேரத்தில் பண்ணணும் கால நேரங்கள் முக்கியம் இடம் முக்கியம் பொசிஷன் முக்கியம் சரீரத்துடைய பொசிஷன் முக்கியம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் சமாதியில உட்காந்துண்டு தியானம் பண்றக்கூடிய விஷயமாக சொல்றோம் கரெக்டா ஆ ஆஹ் சுச்சௌதேஷே பிரதிஷ்டாப்பிய ஸ்திரமாசனமாத்மனம் நாச்சுத் நாதி நாத்தி நீச்சம் சைலாஜின குஷோத்தரம் தத்தை காம நிறுவ எதிந்திரிய கிரியா உபவிஷாசனேயுஞ்சாத் யோகமாத்மவிசுத்தே சமம் காயவிரோவம் அப்படி கரெக்டாக அங்கேதான் இருக்கிறது பின்னாடி இருக்கோன்னு பார்த்தேன் சரி ஓகே அப்போது இது என்ன ஸ்லோகம் இப்போ படித்தேன் ஆறாவது அத்தியாயம் பகவத்கீதா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இதே விஷயத்தை தான் சொல்கிறேன் ரெஃபரன்ஸுக்காக சொல்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா தெரிஞ்சுக்கோங்க ஏன் சம்மந்தப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்னா நிஷல தனுகோ முந்நூற்றி எழுபத்தெட்டில் ரெண்டாவது வரியில் மூணாவது பாகம் நடுவில் இருக்கிறது நிஷல தனுஹோ இப்போ எப்படிப்பட்ட ஸ் க்ளீனாக இருக்கணும் சுற்றி வர என்ன தியானம் பண்ணுறக்கூடிய விஷயத்திற்கு அமிகபுலாக சரௌண்டிங்ஸ் நல்லா இருக்கணும் ரொம்ப ஹைட்டில் இருக்கக்கூடாது ரொம்ப கீழே உட்காரக்கூடாது இன்னும் அடியில குகையில் எங்கேயோ அடியில இல்லை ரொம்ப மேலே போய் உக்காடுறேன் மொட்டை மாடி டேங்கில் போய் உக்காடுறேன் அங்கே நின்றுண்டு பண்ணுறேன் அப்படிலாம் இல்லாமல் இல்லை ஒரு இடையே பாதாளத்தில் எங்கேயோ மாடி படி கீழே எங்கேயோ போய் பண்ணுறேன் அப்படிலாம் இல்லாமல் சரியான சமமான ஒரு இடத்துல சரியான ஆசனம் போட்டு ரொம்ப குத்தாமல் ரொம்ப சாஃப்டாமல் ரொம்ப சாஃப்டாக என்ன ஆகும் அப்படியே ஸ்வீன்னு தூங்கிவிடும் சரியா அப்போது மீடியமாக ரொம்பவும் ரஃப்பாக இல்லாமல் ரொம்பவும் சாஃப்டாக இல்லாமல் என்ன அப்புறம் உடம்பானது உடம்பு அதாவது இடுப்பு முதுகு கழுத்து ஷிரம் எல்லாம் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும் இதெல்லாம் தியானத்திற்கான விதி நிஷல தனுகும் அப்புறம் எப்படி சுக ஆசனத்தில் இருக்கணும் இப்படியே ஆடிண்டே இப்படியே இல்லாமல் அப்படியே இல்லாமல் ஸ்திராக எங்கே எந்த கம்ஃபர்டபுள் போஸ்டரோ அதில் உக்காரணம் இல்லையா எதையுமே எந்த உறுப்பையுமே ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப அப்படியே டைட்டாக வச்சுக்காம ரிலாக்ஸ்டாக இருக்கணும் இதெல்லாம் நிச்சல தனுகு அப்படிங்க வரும் ஏன்னா பாடி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டெடியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் சரி அப்புறம் என்னது பாகேந்திரியம் ஸ்வஸ்தானம் வினிவேஷ்யா என்ன அர்த்தம் எல்லா விதமான எக்ஸ்டர்னல் சரீரம் ஆகிடுதான் வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை சொல்லிட்டோம் பாடி சொல்லிட்டோம் அடுத்தது என்னது மனசு இந்திரியம் முக்கியமாக இந்திரியம்ல என்ன பண்ணோம் பூஜையில் போய் உக்காந்து அப்படியே அந்த ரூமில் போய் உக்காந்துன்னு தியானம் பண்ணி உக்காந்தேன்னா இந்த பக்கம் இந்த ரூமில் என்னெல்லாம் பேசினா ஐவா இந்த ரூமில் கிச்சனில் என்னெல்லாம் பேசினா இந்த ஹாலில் என்னெல்லாம் பேசினா எல்லாமே நான் கேட்டுவிட்டேன் நான் தியானத்தில் இருந்தேன் ஆனால் நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் கேட்டுன்னு தான் இருந்தேன் அப்படின்னு வேற வந்து சொல்லுவா அப்போனா தியானமானது கொஞ்சம் கூட பண்ணலைன்னு அர்த்தம் இல்லை வேறு விஷயத்துலேயே தியானம் பண்ணியிருக்கார் ஓகே சரி அப்போது எல்லா விதமான என்ன ஏன் ஏன் அதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஷப்த ரூப ஸ்பரிஷ ரச்சகந்தம்லாம் இந்த இந்திரியங்களுடைய விஷயங்களாக இருக்கிறது அதில் இருக்கிறது எல்லாம் அப்போ என்ன எங்கெல்லாம் சத்தம் இருக்கிறதோ அங்கே போய் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது எங்கள் வாசனை வருதா என்ன பண்ணின்னு இருக்கா டிஃபன் இப்போ அப்படின்னு மூக்கு அங்கே போய்டுறது அப்போது பாகேந்திரியம் ஸ்வஸ்தானம் வினிவேஷ்ய அப்போ எல்லா இந்திரியங்களையும் வெளிமுக்கமாக இல்லாமல் இங்கேயே கோலகம் அதாவது வாசனைக்கு எது கோலகம் மூக்கு சப்தத்துக்கு அதாவது கேட்கக்கூடிய ஸ்ரோத்திரேந்திரியத்துக்கு எது கோலகம் காது பார்வைக்கு கண்ணை மூட சொல்கிறோம் அதனால் பிரச்சனை இல்லை இங்கேயே இருக்கணும் இல்லையா அப்புறம் ஸ்பர்ஷத்துக்கு இங்கேயே அந்தந்த இந்திரியங்கள் இந்த கோலகம் மட்டுமே இருக்கட்டும் இதற்குலேருந்து வெளியில் விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி சிம்பாலிக்காக சொல்கிறாரு புரியுறதா இதுதான் பவுண்ட்ரிஸாக வச்சுக்கோ ஸோ தட்டு இந்திரியங்கள் அங்கே இங்கே போய் அலையிறதுனால உனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படாது இப்போ சென்ஸ் சென்ஸ் கண்ட்ரோல் கோலக ஸ்வஸ்தான அவஸ்தா அதாவது அதோட இடத்துலையே வச்சுக்கோ வெளியில் விடாதே இல்லையா அப்போது வெளியில் இருக்கிற விஷயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்ரா பண்ணு இது பாரு ரொம்ப சத்தம் கேட்குறதா அந்த சத்தம் கேட்குறது அது பாட்டு கேட்டுன்னு தான் இருக்கும் நம்ம வந்து இங்கே வந்து வெளியில் வரணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு இந்திரியமாக நம்ம வந்து கொண்டு வந்து நிறுத்திடணும் அப்போது தியானத்திற்கு முன்னாடி நிறைய ப்ரிப்பரேஷன்லாம் இருக்கிறது அப்போது என்ன பண்ணிட்டோம் அப்போது பாடி வந்து ஸ்டெடி பண்ணிட்டோம் சென்சஸை இந்திரியங்களை ஸ்டடி பண்ணிட்டோம் அடுத்தது என்னது தேகஸ்திதம் அபேக்ஷிய அடுத்தது என்னது மனசுக்கு வர்றார் மனசுல எப்படி இந்திரியெல்லாம் வெளியில போகாமல் பாடி ஸ்ட்ரைட்டாக அப்படியே கண்ணை மூடின்னு வந்துட்டோ வச்சுக்கோங்க என்னாகும் நம்ம மனசில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கவலைகள் எல்லா விதமான விஷயம் எல்லாம் பொங்கிண்டு வரும் முக்கியமாக எப்படிப்பட்ட கவலையாக இருக்கும் வருங்காலத்தை பற்றி கவலையாக இருக்கும் அவன் என்னை பார்த்துப்பானோ என்னை யாரை விட்டுடுவாளோ எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்துதோ எனக்கு ஏன் இப்படிலாம் ஆகிறதோ நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் கிட்ட வாக்கப்பட்டிருக்கேனே இப்படி எல்லாம் பல விதமான என்ன உடம்பை பற்றி மனசை பற்றி ஏகப்பட்ட விஷயம் முக்கியமாக ஃபிசிக்கல் பாடி பற்றி ஒரேடியாக அடித்து தூக்கும் ஒன்று ஒரு இதுவாக இல்லையா அப்போ என்னது இந்த அந்த தியான காலத்தில் என்ன என்னெல்லாம் விஷயம்லாம் நம்ம யோசிச்சுருந்துருக்கோமோ அதுலேருந்து எல்லாம் என்ன பண்ணணும் அதுலேருந்து சந்யாசம் வாங்கிக்கணும் இல்லையா இங்கே முக்கியமாக என்ன உடம்ப மட்டும் சொல்கிறார் ஏன் ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றிலாம் சொல்லலை ஏன் சமாதி யார் பண்ணுவான் சன்னியாசி பண்ணுவார் என்ன சன்னியாசி காஷாயமா ஆ காஷாயம் மட்டும் இல்லை காஷாயம் எடுக்காத கிரகஸ்த சன்னியாசியை பண்ணுவான் அப்போ எல்லாவற்றையும் இப்போ ஒரு வைராகியம் வைராகியம் சொல்லிவிட்டேன் எல்லாத்துலேயும் இந்த விட்ரா பண்ணி மனசளவில் காமாக இருக்கக்கூடியவன் சாந்த புருஷாக இப்படி பண்ணுவான் அதனால தேகஸ்திதம் அபேக்ஷ தேகத்தின் மேல் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் இதெல்லாம் பிராரப்தத்தில் விட்டுட நம்ம என்ன பண்ண முடியும் வந்துடுத்து அது பாட்டுக்கு நடக்கிறது அப்படின்னு அதுலேருந்தும் விட்ரா பண்ணிடு அப்புறம் என்ன பண்ணணும் இதெல்லாம் பண்ணிட்டா லக்ஷ்யே பிரம்மணி மானசம் திருடத்தரம் மனசு எங்கே பொருத்தனம் லக்ஷ்யே பிரம்மணி இப்போ லக்ஷ்யம்னா இங்கே தியான விஷயம் என்னது பிரம்மணி இது பிரம்மணி இல்லையா மானச சஞ்சரே பிரம்மணி மானச சஞ்சரே அப்போ மனசை வந்து பிரம்மத்தில் பொறுத்து இப்போ பிரம்ம பிரம்ம விஷயத்தையே பார் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம திருஷ்டோசி நித்யோசி நிர்மலோசி அத்வயோசி அப்படி வந்து பண்ணுறது அப்போ பிரம்மனை நினைக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன இந்த உலகத்தை பற்றி நினைங்கோ இல்லை கிருஷ்ணனை பார்த்து நினைங்கோ ராமனை பார்த்து நினைங்கோன்னு சொன்னால் அழகாக அந்த ரூபத்தையும் இதை கொண்டு வந்து நான் ஒரு பொருளாக ஒரு எண்ணத்தில் கொண்டு வந்துருவேன் பிரம்மனை என்னவா நினைக்கிறது அது ஒரு பொருளாக நினைக்கிறதா ஒரு ஆப்ஜெக்டாக ஒரு ரூபமாக தியானிக்கிறதான்னா ஆஹானோ பிரம்மத்துக்கு ஏது ரூபம் பிரம்மணி பிரம்மாத்ம ஐக்கிய உபேத்திய அப்போ பிரம்மன்னு சொல்லிட்டா பிரம்மஸ்வரூபங்கள் ஸோ அவ்வளோ ஸ்வரூபம் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ஒரு வார்த்தையாக நம்ம ஞாபகப்படுத்திருக்கோம் அதுக்கு தான் அந்த லிஸ்ட்டு போட சொன்னேன் இல்லையா பிரமாணம் வந்து வேதாந்தம் வந்து பிரம்ம லக்ஷணம்னு பலவிதமான லக்ஷணத்தை கொடுக்கறது அந்த சப்தங்கள்லாம் என்ன ரூபமாக கொண்டு வருது பிரம்மணி மானசம் திருடம் திருடத்தரம் அப்புறம் என்ன அந்த பிரம்மன் வெளியில் எங்கேயோ இல்லை என்னுடைய ஸ்வரூபம் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற விஷயம் அஹம் பிரம்மாஸ்மி பிரம்மாஸ்மி அஹம் பிரம்மாஸ்மி சோகமஸ்மி அஸ்மி சோகமஸ்மி அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கிறது அல்லது சிதானந்தரூபிவோம் சிவோம் அல்லது சர்வம் பிரம்மமயம் ரே ரே அப்படிலாம் பாடியிருக்கு நிறைய விஷயம் இருக்கிறது அந்த விஷயமோ இல்லை சாஸ்திரத்தில் சொல்கிறபடியாக எல்லா க்ளா உள்ள ஒரு ஒரு கிளாஸாக நம்ம கேட்டிருக்கோம்ல அந்த விஷயத்தெல்லாம் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திக்கிறது அப்படி பிரம்மணி மனச மனசை பிரம்மத்தில் பிரம்மத்தை பொ பிரம்மத்தில் பொறுத்து பிரம்மன் ஒரு பொருளாகவோ கிடையாது எப்படி அகம் ஆத்மா பிரம்ம அஸ்மி ஐக்கிய ஜானம் நானும் பிரம்மனும் ஒன்று தான் நான் பிரம்மன் நானும் வேறு வேறு கிடையாது அப்படிங்கிறது வந்து யார் இங்கே மெடிடேஷன் பண்ணுறானோ அவனே மெடிடேஷனுடைய சப்ஜெக்ட் மேட்டராக இருக்கான் யாரு ஆத்மா பிரம்ம புரியிறதா அப்போ எப்படி இருக்கணும் ஓ ரெண்டு மூணு வாட்டி பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே விட்டுறலாமா அப்படின்னா அகண்டாக்கார வித்தியா அகண்டாகார வித்யா அகண்ட ஆகார வித்யா அகண்டம்னா எந்த விதமான டீவியேஷன் டைவர்ஷன் இல்லாமல் ஒரே விஷயத்தோடைய எண்ணங்கள் ஒரே எண்ணம்னு சொல்லலை ஒரே சப்ஜெக்ட் மேட்டருக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள் அகண்டாகார விரத்தியா பிரம்மணி சமாதியில் என்ன சமாதியை வந்து எண்ணங்கள் அற்ற நிலை கிடையாது நிர்விகல்பக சமாதி ஒரே எண்ணங்கள் ஒரே விதமான எண்ணங்களை என்டர்டைன் பண்ணுவது நிர்விகல்பக சமாதி என்னது அகம் நித்யா அகம் பூர்ணஹா அகம் சத்யா அஹம் நிர்விகல்பா நிராகாரா அஜகா ந ஜாயதே ந மிரியதே அகர்த்தா அபோக்தா அகம் இப்படி பலதாக இருக்கிறது இது எல்லாம் அகண்டாக்கார விர்த்தி ஒரு ஒரு எண்ணமாக வருது ஆனால் எண்ணத்துடைய விஷயம் என்னது பிரம்மன் அல்லது நான் இல்லையா அப்போது அந் எங்கள் என்ன ஆகிடுறது பொதுவாக ஒரு எண்ணம் வந்ததுன்னா எண்ணம் இருக்கிறது எண்ணத்துடைய ஒரு எண்ணத்தை என்னத்துடைய ஒரு பொருள் இருக்கிறது சப்ஜெக்ட் ஆப்டர் இருக்கிறது இங்கே எப்படி இருக்கிறது எண்ணம் எண்ணத்தோடைய விஷயம் எண்ணுகின்றவன் எல்லாம் பிரம்ம வஸ்து ஒரே விஷயம் அதனால் நிர்விகல்பம் எந்த விதமான சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் விகல்பம் கிடையாது அப்படி தொடர்ந்து இதை கொள் என்னது அனிஷம் அனிஷம் அப்படின்னு சொல்லிருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம் அனிஷம் அப்படின்னா திருப்பி திருப்பி ரிகலெக்ட் பண்ணு அது மயமாகவே ஆகிவிடு தன்மயத்தயா அப்படிங்கிற பாருங்க தன்மயத்தயா அது மயமாகவே எஃபர்ட்லெஸ்ஸாக அதே விஷயமாக அதே எண்ணங்களாக இருக்கிறது அப்படி இந்த சமாதியில் மேற்கொண்டால் என்ன ஆகிறது பிரம்மானந்த ரசப்பிபேதி அப்படி அந்த சமாதியை முயற்சி சமாதி முயற்சியில் ஈடுபட்டு அப்படி சமாதி ஏற்படுறதுனால இந்த தியானத்தினால் நிர்விகல்பக பக்க சமாதினால் என்னாருது அந்த பிரம்மானந்த ரசகா முதகானா ஹாப்பி சந்தோஷமாக பிபதி அப்படின்னா அறி அதை குடிப்பதுன்னு அர்த்தம் குடிப்பதுன்னா இங்கே என்னது பிரம்மானந்த ரசத்தை என்னுடைய ஸ்வரூபம் என்று எண்ணி பார்ப்பதனால் அந்த ஞானத்தை மீண்டும் மீண்டும் மனசில் கொண்டு வர்றதுனால் அந்த ஆனந்த ஸ்வரூபமாகவே அந்த விஷயத்தை ஓனப் பண்ணுறதுன்னு அர்த்தம் அப்படியே தியானத்தில் இருந்தால் அப்படியே நமக்கு ஒரு ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு ஆனந்த ரசம் கிடைக்கும் அதை அப்படியே குடிச்சுட்டா அதுதான் அந்த அமிர்தம் அதை குடிக்கிறதுனால தான் அப்படியே எனக்கு வந்து இந்த சரீரமானது அப்படியே இதுவாகிடுறது அப்படியே நான் அமிர்தம் அதெல்லாம் இல்லை ஆனந்த ரசம் அப்படின்னா அது என்னுடைய ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் அதுதான் என்னுடைய உண்மையான தன்மை அப்படிங்கறத முழுமையாக ஓன பண்றதுதான் என்னது எங்க இதெல்லாம் பண்ணணும் ஆத்மனி அதே மனசில் பொருத்தி அனிஷம் பிரம்மானந்த முதகா முதகான சந்தோஷமாக திருப்தியாக அப்படி அப்படி இருக்கிறதுனால இந்த என்னுடைய இந்த அறிவினாலேயே இந்த அறிவு அறிவு ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் நான் என்று இருப்பதனாலேயே இந்த ஆனந்த ரசம் எனக்கு பிராப்தி ஆகிறதே அந்யைஹி ஷூன்யகி கிம் பிரமைஹி இல்லையா வேற விஷயத்தில் இல்லையா வேற வெளியில இருக்கக்கூடிய விஷயத்தில் அனாத்ம விஷயத்தில் அகங்கார மமங்கார விஷயத்தில் என்ன பிரம பிரம்மஹா அப்படின்னா அலைப்பாய்றது அதில் அலைப்பாய்றது அதில் வந்து மனசை ஓட்டு அதில் வந்து ஓட்டுறதுனால என்ன பிரயோஜனம் உக்காந்த இடத்துலையே நமக்கு எல்லாம் இருக்கிறதே எதுக்கு வெளியில் போய் தேடணும் அதனால் என்ன சமாதி இப்படி மேற்கொண்டு பண்ணுவாயாக யாருக்கு யார் சிரவணம் மன்னனம் முடித்து நிதித்தியாசனத்திற்கு பண்ணுறானோ அதனால அவனிடத்தில் அவன் எப்பொழுதுமே ஆன தன்னுடைய ஸ்வரூப்ப நிலையில் இருப்பதற்கான வழி முதாகா ஆனந்த ரசக பிபகா ஆத்மணி எங்க வெளியில் எங்கேயும் கிடையாது ஆத்மனி ஆனந்த ரசம் எங்க இருக்கிறது இது அந்த 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 கரணத்திலேயே அகம் அப்படிங்கிற ஞான விறத்தியினால் எல்லாவிதமான விபரீத பாவனா நீங்கி ஞானஸ்வரூபம் அகம் என்கிற விஷயங்கள் எண்ணி பார்ப்பதனால் பரமானந்த பிராப்தி அடுத்தது என்னது முன்னூற்றி எழுபத்தி ஏழு அநாத்ம சிந்தனம் தியா கஷ்மலம் துக்க காரணம் சிந்தையாத்மான அப்போ ஆனந்த பிராப்தி அப்படின்னா என்னுடைய லிமிட்லெஸ் நேச்சர் எதற்கும் உட்படாத என்ன எல்லாவற்றிருந்தும் சுதந்திரமாக எதற்கும் உட்படாத அப்படிப்பட்ட ஸ்வரூபம் நான் என்று ஓனப் பண்ணுவது அப்படிப்பட்ட ஸ்வரூபம் ஓனப் பண்ணுவதனால் அது என்னுடைய ஸ்வரூபமாக கருதுவதனால் அதிலேயே தொடர்ந்து அந்த சிந்தனையிலேயே இருப்பதனால் ஆனந்த ரச பிராப்தி அதனால எந்த காரணமும் வேண்டாம் எனக்கு ஆனந்தத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய எந்த விஷயமும் வேண்டாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் எனக்கு வேண்டாம் எப்படிப்பட்ட மக்களும் என்ன சுத்தி வேண்டாம் என்னுடைய ஸ்வரூபம் அகம் ஆனந்த ஸ்வரூபம் நான் தான் எல்லாவற்றுக்கும் ஆனந்த காரணமாக இருக்கின்றேன் அப்படிப்பட்ட ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் என்று உணரு அதனால என்ன அனாத்ம சிந்தனம் தெக்துவா எது அனாத்மா உங்களுக்கு நன்னா தெரியும் பாருங்க அனாத்மா எதுன்னு நான் சொல்லவே வேண்டாம் தேக பாடி மைண்டு பிஎம்டபிள்யூ சொன்னேன் அதுதான் அனாத்மா அந்த சிந்தனம் தெக்துவா பாடி மைண்டு ஃபேமிலி பொசஷன் ப்ரொஃபஷன் எல்லாம் இருக்குல்ல அந்த அனாத்மா விஷயத்தை மனதிலேருந்து விடு அல்லது என்ன அந்த அனாத்மா எப்படிப்பட்டது அனாத்மா விஷயம் வந்ததுன்னா இது அனாத்மா விஷயம் இந்த அனாத்மா எப்படிப்பட்டது இந்த அனாத்மா மீத்யா அப்படின்னாவது கருது அதாவது ஹெல்ப் பண்ணும் அப்போ எது சத்தியம் நான் சத்தியம் கஷ்மலம் அனாத்மா இடத்தில் அந்த கொண்டு அனாத்மா இருக்கிறது எனக்கு வேறானது அது எனக்கு தொந்தரவு கொடுக்கிறது அப்படிங்கிற விபரீத பாவனா கஷ்மலம் இம்பியூரிட்டி அதனால அதை தெக்துவா இல்லையா அது எதனால் எப்படி இருக்கிறது அந்த விபரீத பாவனா துக்க காரணம் அதுவே சம்சார விபரீத பாவனா அல்லது ஞான பலத்திற்கு அது தடையாக இருக்கிறது துக்க காரணம் அப்படிங்கிறார் சரியா அதனால் என்ன சிந்தையா ஆத்மானம் ஆனந்த ரூபம் எது முக்தி காரணம் பாருங்க வைராகிய ஆனந்தம் சொன்னார் அந்த வைராகிய ஆனந்தம் என்ன ஞானம் இல்லாமல் வைராக்கியம் இருந்தாலே இப்படி என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தம் என்னால் மனதில் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது ஞான சகித ஞானத்தோட சேர்ந்து இருந்துட்டோம்னா ஞானம் இருந்ததுன்னா நானே அந்த ஆனந்த ரசம் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு உணர்வது அளவற்ற இன்ஃபைனைட் ஆனந்தம் அந்த ஆத்மஸ்வரூபம் அப்படிப்பட்ட ஸ்வரூபம் சிந்தையா ஆத்மானம் அந்த கரணத்தை எங்கே தியானம் பண்ணுறோமோ எதில் எண்ணத்தை ஓ விழுந்துகிட்டு இருக்கும் எந்த மனதில் எண்ணத்தை என்ன ஓட்டங்களை நம்ம நம்ம தியானத்தை தியானிக்கிறோமோ ஆனந்த ரூபம் அப்போ ஆத்ம சிந்தனம் என்ன ஆத்ம சிந்தனம் ஜீவன் முக்தி அல்லது முக்தி காரணம் அனாத்ம சிந்தனம் துக்க அல்லது பந்த காரணம் ஏன் விபரீத பாவனை வந்ததுன்னா அகம் மம அகங்கார மமக்கார புஷ்டி ஆகிடும் அதனால் என்னது என்னுடைய ஸ்வரூபத்திலேருந்து அது சொன்னார் இல்லையா கொஞ்சம் வழக்கி வழிக்கு ராகத்வேஷா எல்லா விதமான சம்சார அனுபவம் ஏற்படுகிறது அதனால ட்வெல் அப்பான் கீப் திங்கிங் கீப் ரிகலக்டிங் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி கொண்டு வர வேண்டும் வேற எதுவும் பண்ண முடியாது போல இருக்கே அதுதான் நிதித்தியாசனம் அல்லது அல்லது என்ன பண்ணணும் இயல்பாக ஒரு ஒரு எண்ணம் எந்த விதமான செயலில் ஈடுபட்டாலும் அந்த செய்கின்ற விஷயம் அந்த செய்கின்றவன் எல்லாமே ஆத்ம சைத்தன்யம் சச்சிதானந்த ஸ்வரூபகா அப்படிங்கிற உணர அளவுக்கு நம்ம இங்கே பண்ண வேண்டியிருக்கு அதனால ஆத்ம சிந்தனம் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு புரிஞ்சுக்கோ அதனால் என்னது அப்படின்னா என்ன இந்த தியானமானது உனக்கு வந்து இந்த ஆனந்த ஸ்வரூபத்தை தொடர்ந்து கொடுக்கறதப்பா அப்படிங்கிறத வந்து அழகாக சொல்கிறாரு அதனால் அனாத்ம சிந்தனம் தக்துவா ஏன் அனாத்மா அப்படின்னா அது எதை குறிக்கிறது எல்லாம் பாடி மைண்டு வேர்ல்டை குறிக்கிறது அது எப்படி இருக்கிறது அது உண்மையாக இருந்து அது எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் சந்தோஷம் கொடுக்காது இது எல்லாமே அதை பற்றின வரி எல்லாமே எப்படி இருக்கிறது அது ஒரு சத்தியமான விஷயமா இருக்கிறது ஆக்சுவலாக என்னது அனாத்மா வெறுமன நாம ரூபம் இருப்பது என்னது எது வஸ்து அப்படின்னா ஆத்மஸ்வரூபம் அது ஆனந்த ஸ்வரூபம் அது நானுன்னு கிளைம் பண்ணுறதுனால முக்திஹி ஜீவன் முக்திஹி அப்படிங்கிறத சொல்லி ஃபர்தராக இந்த தியானத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன எப்படி பண்ணணும் இதே விஷயத்தை தான் திருப்பி திருப்பி எம்ஃபசைஸ் பண்ண போகிறாரு அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே पूर्णस्य पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ